கடலூர் மாவட்டம் பன்ரூட்டியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டுதான் பலா விளைச்சல் அதிகரித்து காணப்படுகிறது. விற்பனை அமோகமாக நடைபெறுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் பன்ரூட்டியில் கண்களை தித்தி பார்க்கும் வகையில் பார்க்கும் இடமெல்லாம் கொத்து கொத்தாய் பலா காய்த்து தொங்குகின்றன. இது கடந்த 8 ஆண்டுகளில் காண கிடைக்காத காட்சி. 2011 வீசிய தானை புயலால் இங்கு ஆயிரக்கணக்கான பலா மரங்கள் சாய்ந்து விழுந்தன. இதனால் பலா விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டன. விவசாயிகளும் போதிய வருவாய் இல்லாமல் பாதிக்கப்பட்டார்கள். இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போதுதான் பலா விளைச்சல் அதிகரித்துள்ளது. உரம் போட்டு மாரி ஆள்லாம் வச்சு தண்ணி கட்டி பராமரிப்பு பண்ணி எருவெலாம் அடித்து இது வந்து நாங்கள் எங்கள் குழந்த மாரி பிள்ளைய மாரி பார்த்துன்னு இருக்கிறோம். இது வந்து மீடியமாக வந்து 10 வருஷம் சென்று தான் ஒரு மரம் காய்க்க ஆரம்பிக்குது. அதனால் வந்து இது எங்களுக்கு நல்ல முறையில் விளைச்சல் கொடுக்குது. 1 டன் பழம் 30,000 ரூபாய் வரை விலை போவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டின் பிற மாநிலங்களிலும் பன்ரூட்டியின் பலாக்களுக்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது. நகரில் நிறையா போடுறோம். அதிகம் ஏற்றுறது ஏற்றுமதி பாம்பேயில் தான் அதிகமாக ஏற்றுறோம். குஜராத் வந்து ஒரு பாட்டி மட்டும் பன்ரூட்டிலேருந்து குஜராத்துக்கு ஒரு வருஷத்தில் ஒரு 50 லோடு ஏற்றுறாரு. ஏதோ கொஞ்சம் அனுகூலமாக வியாபாரிகளுக்கு அனுகூலமாக தெரியுது, வாங்கி போகிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல முறையில் இருக்குது இந்த வருஷத்து சூழ்நிலை. பலாப்பழத்திற்கு பிரசித்தி பெற்ற பன்ரூட்டி இந்த ஆண்டு அமோக விளைச்சலால் மீண்டும் விவசாயிகளின் மனதையும் இனிக்க வைத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கடலூரில் இருந்து செய்தியாளர் ஸ்ரீதர்.